எல்லோருக்கும் வணக்கம். எல்லா வியூவர்ஸுக்கும் முத நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு முத சாரி கேட்டுக்கிறேன். சில சூழ்நிலைனால எங்களால் போட முடியாமல் ஆயிடுச்சு, பார்த்துடுங்க. பின்னா கொஞ்சம் ஏஜு, அதனாலையும் கொஞ்சம் நமக்கு வந்து அது கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து 2-3 மணிக்கு வேலை செய்யும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, அதனால தான் எங்களுக்கு போட முடியல. இனி வாரத்துக்கு ஒன்று ஏதாவது போடலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு இட்லிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தக்காளி சட்னி செய்து காட்டுறேன். அதுக்கு முத ஒரு குக்கரை வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. நம்ம இப்போ வந்து நான் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கலருக்கு 4 காஷ்மீர் சில்லி, 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன், புளி கொஞ்சம், தேவையான அளவு நம்ம உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு 1 விசில் வந்தா போதும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் விடல. இப்ப நான் உங்களுக்கு அது வெந்த பிறகு நான் காட்டுறேன். ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இத நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் ஆறுன பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இத ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். இதுல வந்து பாருங்க, இதை நல்லா எடுத்து போட்டாச்சு. ஆனா நம்ம இந்த மிக்சியை கழுவுன தண்ணியே நம்ம இது விடப்படாது. ஏன்னா இது இப்படி இருந்துன்னா உங்களுக்கு வந்து 2-3 நாள் அப்படியே வெளியிலே இருந்து கெட்டு போகாம இருக்கும். நம்ம தண்ணி விட்டோம்னா அது கெட்டு போவதுக்கு சான்ஸ் இருக்கு. பின்ன இந்த தண்ணி இதுல கழுவி நீங்க ஏதாவது குழம்புலயோ ரசத்துலயோ இதுலயாவது விட்டுக்கலாம். இந்த சட்னி செய்து பாருங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.